இதுதான் நம்ம வந்த 787 ஏர்க்ராஃப்ட் கேஎல்எம். இப்படி தான் பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க எங்கே எடுத்து வச்சுருக்கோன்னு, அங்கங்கே எடுத்து வச்சுட்ருவானுங்க. ஏர்போர்ட் டிமார்டன்ஸ் காஃபிலே ஒரு டிமார்டன்ஸ் அடிக்கலான்னு தான் தோணுது. கோபி வந்துட்டாரு, லோட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏர்க்ராஃப்ட் வந்து இறங்கியாச்சு. இறங்கினோன்னே பயங்கரமாக குளிர், சரியான குளிராக இருக்குது. அந்த ஏரோ பிரிட்ஜில் கொஞ்சம் ஓப்பனிங் இருந்துச்சு, அதுலேருந்து குளிர் அடிச்சுது. மைனஸ் டூன் தான் சொன்னாங்க, பட் இருந்தாலும் நம்ம பயங்கர வெயிலிருந்து வரோம், ஸோ அதனால் கண்டிப்பாக குளிராக தான் இருக்கும். இதுதான் நம்ம வந்த 787 ஏர்க்ராஃப்ட் கேஎல்எம். ஸோ தான் வந்தோம். வெளியில் வந்த உடனே இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வந்து வாசல்லே நின்றுருந்தாங்க. ஏர்க்ராஃப்ட் வாசல்லே ஏரோ பிரிட்ஜ்லேருந்து வெளியில் வந்தோடனே நின்றுருந்தாங்க. கனடியன் பாஸ்போர்ட்டை பார்த்தோன்னே என்கிட்ட எதுவும் கேட்கல. வேறு எல்லா பாஸ்போர்ட்லேயும் எங்கே இருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நிறைய என்கொயரி நடந்துச்சு. ஐ திங்க் அதுக்கு மெயின் ரீசன் வந்து இங்கே நிறைய ரெஃப்யூஜிஸ் வருவாங்க. கனடா வந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் அக்செப்ட் பண்ணுற கண்ட்ரி. இங்கே நிறைய இல்லீகல்லாக இமிக்ரெண்ட்ஸ் வர்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ போலி பாஸ்போர்ட்டில் வருவாங்க. ஸோ அதனால் வாசல்லே இருந்து எல்லோரையும் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது நம்ம கண்ட்ரின்னு நினச்சிக்காதீங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எல்லா ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து கூட இங்கே வர்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே வர்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வாசல்லே வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விர் ஆல் செட், போயிட்டு நம்ம ப்ராப்பர் இமிக்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு போய் பேகேஜ் கிளைம் பண்ணணும். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ரம்மிக்கும் கோபிக்கும் சொல்லிட்டேன், இளமுருகனுக்கு மட்டும் இன்னும் சொல்லணும். அவனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னா விர் ஆல் குட். தான் என்னோட அரைவ் கேன் அப்ளிகேஷன். அரைவ் கேன் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏர்போர்ட்டில் வந்து வைஃபை இருக்குது. ஸோ அதனால் இங்கே பிஎஸ்என் ஏர்போர்ட்டில் வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அரைவ் கேன் ஆப்பில் லாகின் பண்ணி அவங்களோட இ ரிசிப்டை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இமிக்ரேஷன் கவுண்டில் கேட்கும் போது கொடுத்துடலாம். ஸோ மேண்டேட்ரி ரேண்டம் டெஸ்டிங் இன் எஃபெக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாடி ஆக்சுவலி எல்லாருக்குமே கம்பல்சரி டெஸ்டிங் இருந்துச்சு. இப்போ அதை தூக்கிட்டு ரேண்டம் டெஸ்டிங் தான், செலக்டட் பீப்புளுக்கு மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் லெட்ஸ் சீ, நமக்கு டெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு போய் தான் நம்மளது. 9 தான் வரப்போது. நம்ம இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே நம்ம பேக்ஸ் எல்லாம் தான் வந்துருச்சு. அங்கே ஏர்போர்ட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க பார்த்தோம் இல்லையா, வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஒரே ஒரு அந்த சின்ன பெட்டி, கடைசியாக ஹேண்ட் பேக்கேஜாக எடுத்துகிட்டு வர வேண்டிய பெட்டியை நம்ம செக்இன் பண்ணோம். அவங்க ஃப்ரீயாக செக்இன் பண்ணி தரோம்னு சொன்னனால அது மட்டும்தான் இன்னும் வரல. அதுக்கு தான் வெயிட்டிங். அது வந்துருச்சுன்னா கிளம்பலாம். ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, டொரண்டோ ஏர்போர்ட்டில் இந்த பேக்கேஜ் இது வரும்போது, பேக்கேஜஸ்லாம் வரும்போது சில ஒர்க்கர்ஸ்லாம் இந்த மாதிரி அதிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் சைடில் வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் டொரண்டோக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா என்னடா நம்ம வந்துட்டோம் பேக்கேஜ் இன்னும் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த கேரோசோலில் வருதோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெளியில் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு பிக்கப் பண்ணி கிளம்பிகிட்டே இருக்கலாம். நமக்கு இன்னும் ஒரு பெட்டி மட்டும் வரல, வந்துருச்சுன்னா வி கேன் டேக் ஆஃப். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். இந்த பெரிய பேக்ஸ்லாம் வந்துருச்சு, எங்கடா சின்ன பேக்கை காணமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன். அந்த சைடு தான் எல்லா பேக்ஸும் எடுத்து வச்சுருந்தாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம சின்ன பேக்கை இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க எங்கே எடுத்து வச்சுருக்கோன்னு, அங்கங்கே எடுத்து வச்சுட்ருவானுங்க. அதெல்லாம் பேக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இனிமேல் நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். அடுத்தது போயிட்டு கோவிட் டெஸ்ட் எடுக்கணுமான்னு பார்க்கணும். பாவம், மேண்டேட்ரி டெஸ்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம பாஸ்போர்ட்டில் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் பிங்க் கலர் ஸ்டிக்கர் ஒட்டினார். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம வந்து மேண்டேட்ரி டெஸ்டிங்கில் செலக்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸ்விட்ச் ஹெல்த்தில் வந்து நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்கிறனால இப்போ திரும்பி வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போய் டெஸ்ட் எடுக்க போகிறோம், கோவிட் டெஸ்ட் எடுக்க போகிறோம். டெஸ்ட் கிட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் போய் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் ஹெல்த் தான் வந்து இங்கே டெஸ்ட் எடுக்கிறது. நம்ம நீங்கள் புதுசாக ஸ்விட்ச் ஹெல்த்தில் வந்து டெஸ்ட் எடுக்க போகிறீங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி இந்தியா போகும்போது ஸ்விட்ச் ஹெல்த்தில் தான் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதனால் ரெஜிஸ்டர் பண்ணல. என் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்தனால ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இப்போது டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்.
எல்லாரும் டெஸ்ட் எடுக்க சொல்லலை. நான் எல்லாருக்கும் மேண்டேட்ரி கிடையாது, செலக்டட் பீப்புளுக்கு மட்டும்தான். கோவிட் டெஸ்ட்டும் கொடுத்தாச்சு, ஆனால் ரிசல்ட்டுக்கு 3 to 5 days ஆகுன்றாங்க. அதான் என்ன கதைன்னு தெரியல. பட் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நம்ம வந்து மேண்டேட்ரி குவாரண்டைன் கிடையாது, ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்தாச்சும் குவாரண்டைன் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெளியிலலாம் போகலாம், நார்மலாக இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்களும் டொரண்டோக்கு வந்தீங்கன்னா அவங்க மேண்டேட்ரி டெஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் மோஸ்ட்டாக எல்லாரையும் செக் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு காஸ்ட்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ செக்அப் தான். கோபி வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் டிமார்டன்ஸ் காஃபிலேயே ஒரு டிமார்டன்ஸ் அடிக்கலாம்னு தான் தோணுது, பட் ஆனால் வேணாம், வீட்டில் போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு பொறுமையாக குடிக்கலாம். இன்கேஸ் நம்ம வேறு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் வந்திருக்கோம், இப்போ காஃபி குடித்து வயிற்று கலக்குச்சுன்னா வாஷ்ரூம் போயிட்டுருக்கணும். ஸோ அதனால் பொறுமையாகவே வந்து நம்ம டிமார்டன்ஸ் காஃபியை ட்ரை பண்ணுவோம் ப்ராபப்ளி திஸ் ஈவினிங். அதே மாதிரி நான் இன்னொருத்தட்டையும் பேசினேன், இவங்க கேனடியன்ஸ் வந்து ரேண்டம் டெஸ்டிங்ன்றாங்க, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சில கண்ட்ரீஸ்லேருந்து வர்ற எல்லாரையும் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கேட்ட வரைக்குமே அப்படின்னா, இந்தியாவிலேருந்து யார் வந்தாலும் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களை டெஸ்ட் பண்ணலன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட், ஸோ மற்ற யூசர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெர்மினல்லையும் முன்னாடி ஒரு டைம் இருந்துச்சு, அரைவலாக இருந்தாலும் சரி டிபார்ச்சராக இருந்தாலும் சரி உள்ளே போகலாம் வெளியில் வரலாம். ஐ மீன் செக்யூரிட்டி செக்குக்கு அந்த பக்கம் போக முடியாது, பட் டெர்மினலில் யாருனாலும் உள்ளே போகலாம் வெளியில் வரலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இப்போ நிறைய செக்யூரிட்டி போட்டாங்க கோவிடுக்கு அப்புறம், பேசஞ்சர்ஸ் இங்கேருந்து வெளியில் போயிட்டால் உள்ளே வர முடியாது, அதே மாதிரி விசிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் அலோட் கிடையாது அந்த மாதிரிலாம். ஸோ அதனால நான் இப்போ டெர்மினலுக்குள்ளேயே நிற்கிறேன், ஏன்னா வெளியில் போயிட்டு ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் திரும்பி உள்ளே வர முடியாது. ஸோ நான் மேக்ஸிமம் உள்ளேயே இருந்துட்டு கோபி வந்தோடனே வெளில போகிறது தான் பெட்ரு. சரியான குளிர், கோபி வந்துட்டாரு, லோட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான். ஸோ ஃபைனலி வந்து லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகிட்டு நம்ம கோபி அண்ணன் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து நம்ம இளமுருகன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கரெக்டாக இப்போ 401 அண்ட் யங் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், அதே பழைய 401. ஒரு காலத்தில் எவ்ரிடே ஆஃபீஸுக்கு இதே ரோட்டில் தான் காலையிலையும் சாயங்காலமும் இருந்தேன். ஏர்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 kilometers வருமா, விக்டோரியா பார்க் அண்ட் எல்ஸ்மேர் 30 to 40 kilometers வரும். ஸோ அங்கே தான் இளமுருகன் வந்து நான் இது வரைக்கும் அவன் வீட்டுக்கு போனதில்லை, இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து அங்கே தான் ஸ்டே. வழக்கம் போல் ஆஃபீஸ் டிராஃபிக் வந்து இப்போ போயிட்டுருக்கு, மணி 5 ஆக போகுது, ஃபுல்லாக ஆஃபீஸ் டிராஃபிக் தான். பட் ரொம்ப டிராஃபிக் இல்லை ஆக்சுவலாக, இன்னுமே நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்களோ, ஸோ அதனால் பெருசாக இல்லை. முன்னாடியெல்லாம் ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும், பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், அப்படியே பம்பர் டு பம்பர் இருக்கும், இப்போ இல்லை. ஸோ அதனால் ஒரு ஸ்மூத் ரைடாக தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு 15 minutes நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வந்த உடனே சிறப்பான பேச்சுலர் வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. டொரண்டோ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மீல் வந்து பீட்சாவில் தான். பீட்சா சொல்லியிருக்கோம், ஒரு பெரிய பார்ட்டி பீட்சா ஒன்று சொல்லியிருக்கு. வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன், கையெல்லாம் அப்படியே விறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, அப்படியே வெள்ளையாக தெரியும், ஃபுல்லாக விறக்குது. பீட்சாக்கு எதுவும் ஆளலை, சிறப்பு.